இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ட்ரைனிங்கு மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஃப்ரீ கோச்சிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடு முழுவதும் 46 பேர் வந்து இன்றைக்கி அகிலேருந்து குடிமை பணியில் வந்து இன்றைக்கி தேர்ச்சி பெற்று இன்றைக்கி வந்து அவங்க வந்து அவங்களை கௌரவிக்கின்ற வகையில் இன்றைக்கி அரசு சார்பில் ஒரு பாராட்டு கூட்டம் நடந்தது, சிறப்பான முறையில் நடந்தது. அதே போல் விண்ணப்பங்கள் வந்து கோரியிருக்கோம். அவங்களும் வந்து அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 225 சீட்டை மொத்தம் வந்து ஐஏஎஸ் மற்ற அந்த ட்ரைனிங்க்கு இங்கே வந்து பயிற்சி பெறதுக்கு வசதியாக இருக்கும். சொல்லுங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். ஆ சரி. ஆ இல்லை இப்போது ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த ஏற்கனவே இதே இது புரட்சி தலைவி அம்மாவை பொறுத்தவரையில் 1984 ராஜ்யசபாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ வரும்போது அம்மா தெளிவாக சொல்லியிருந்தாங்க, காஷ்மீர் பொறுத்தவரையில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்தவரை இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு வர வேணும் அப்படின்ற அடிப்படையில் அது கொண்டு வர வேண்டிய அந்த அடிப்படையில் வந்து அம்மா வந்து அன்னைக்கு வந்து குரல் எழுப்பி இன்றைக்கி வந்து 84 பிறகு ஒரு தைரியமான முடிவு மத்திய அரசு குறிப்பாக பாரத பிரதமர் எடுத்து இன்றைக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ இது இப்போ வசதி யாருக்குன்னா இப்போ வந்து திமுகவுக்கு தான் வசதி. எப்படின்னா இந்தியா முழுமையும் வந்து அவங்க வந்து சொத்து சேர்த்தாங்க. இப்போ ஜம்மு காஷ்மீரில் வந்து முன்னாடி வந்து சொத்து சேர்க்க முடியாது, சொத்து வாங்க முடியாது. இப்போ அங்கேயும் வந்து சொத்து வாங்குறதுக்கு வசதியாக தான் இப்போ வந்து திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இது வந்து கருதுவார். அதனால் அரசியலுக்கு வேணால் வெளி வேஷம் போகிறதுக்கு வந்து அவர் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போடலாம் மொழிய. ஆனால் கடந்த கால வரலாறு பார்க்கும்போது முல்லைப்பெரியாரை கேரளாவுக்கு தாரவத்து கொடுத்துட்டு, கச்சத்தீவை சிங்களருக்கு தாரவத்து கொடுத்துட்டு, அதே போல் காவிரி நதி நீரை வந்து கர்நாடகாவுக்கு வந்து உரிமை விட்டு கொடுத்துட்டு, இப்படி எல்லா வகையிலையும் வந்து கடைசியாக வந்து ஒரே ஒரு உரிமையை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்கன்னா இந்த முள்ளி வாய்க்காலில் வந்து தமிழனை கொன்றது தான் அவங்களுடைய உரிமையை அவங்க வந்து கோர்றாங்களே ஒழிய வேறு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பொதுவாக தமிழ்நாட்டுடைய உரிமையை பேணி காப்பதில் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலது. அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஒரு பித்தலாட்டமான ஒரு அரசியல் வந்து இன்றைக்கி வந்து திமுக பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறது. அதனால் அது வந்து எடுபடாத ஒரு அரசியலாகத்தான் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பார்கள். பெரும்பான்மை இல்லாதனால சர்வாதிகாரமாக பெரும்பான்மை இருக்கிறதுனால பாஜக அந்த காஷ்மீர் மக்களையும் ஆலோசிக்காமல் எதிர்கட்சி ஆலோசிக்காமல் தனிப்பட்ட முறையில் சர்வாதிகாரம் போக்கில் அந்த முடிவு எடுத்திருக்காங்க. இல்லை பல சந்தர்ப்பங்களில் வந்து பல வகையில் வந்து கருத்துக்கள் வந்து கோரப்பட்டிருக்கு. 370 பொறுத்தவரையில் வந்து அது நீண்ட நெடுங்காலமாக 1947 வந்து சுதந்திரம் வாங்கினாலும் கூட 1954 தான் வந்து அந்த 370 வந்து அன்றைக்கி வந்து ஷரத்து கொண்டு வரப்பட்டது. ஸோ அது வந்து காங்கிரஸ் வந்து 2 தடவை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அது வந்து எல்லோருடைய மைண்டை வந்து 370 ரத்து பண்ணுன்ற எண்ணம் தான். அதனால் பெரும்பான்மை மக்கள் முழுமையளவுக்கு இந்தியாவில் இருக்கின்ற எல்லோரும் விரும்புவது 370 வந்து ரத்து செய்யப்படுது. சரி, அந்த ரத்து அந்த எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கின்றவர்கள் இன்னும் மத்திய அரசு பண்ணியிருக்கு. இன்னைக்கு அதுதான், அதாவது ஒரு வாதத்துக்கு வாதம் என்றால் அது வந்து இயற்கையானது. எனவே வாதத்தை மீறி அதாவது ஆர்குமெண்ட்டுக்கு இல்லாத ஒரு சப்ஜெக்டில் ஒரு முதுகெலும்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து முதுகெலும்பு பற்றி இவங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. யார் டிஎம்கே பொறுத்தவரை 74 அன்னைக்கு வந்து சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து அன்னைக்கு வந்து காவிரி நதி நீர் விட்டு அந்த உரிமையை விட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து கச்சத்தீவு சிவப்பு கம்பளம் போட்டு அன்னைக்கு வந்து முழுமையளவுக்கு வந்து இலங்கைக்கு வந்து தாரை வளர்த்து கொடுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில். அப்போது இதெல்லாம் வந்து முதுகெலும்பு இருந்தால் செஞ்சாங்க. அது ஒரு இந்திரா காந்தி அம்மா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் முதுகெலும்பு இல்லாத ஒரு விஷயத்தை அன்றைக்கி ரெண்டும் பண்ணாங்களா இல்லையா? ஏமாவதி ஆற்றின் குறுக்கே அணை ஒன்று கட்டது யார் அடைய ஆட்சியில்? அன்றைக்கு திமுக ஆட்சியில் தான் ஏமாவதி குறுக்கே வந்து ஒரு அணை கட்டுறாங்க. அன்றைக்கி நிறைய காவிரி குறுக்கே வந்து அணை கட்டினதெல்லாம் வந்து அன்றைக்கி திமுக ஆட்சியில் தானே, வேறு எந்த ஆட்சியில் வந்து அணை கட்டினாங்க அன்றைக்கி? ஸோ இப்படி வந்து ஒரு முதுகெலும்பு இல்லாத விஷயங்களை அன்றைக்கி ஒரு கோளையாக உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயந்து போய் அன்றைக்கி முழுமையான அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்றைக்கி தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் தாரை வார்க்கப்பட்டது திமுக ஆட்சியில். அப்போது இதை வச்சு பாருங்கள்,
யாருக்கு முதுகெலும்பு இருக்குது, யாருக்கு முதுகெலும்பு இல்லை. இந்த உரிமைகளெல்லாம் மீட்டெடுக்கிற அரசு அம்மாவுடைய அரசு, அம்மாவுடைய ஆட்சி, அம்மாவுடைய தலைவர் ஆரம்பித்த கட்சி அதிமுக அம்மாவுடைய அரசும். ஆனால் உரிமையில் விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு எங்களை பார்த்து முதுகெலும்பு இல்லைன்னா வரலாறு சொல்லும் யார் முதுகெலும்பு இருக்குன்னு. எங்கள் முதுகெலும்பு இருக்கிறதா இன்றைக்கி நிமிர்ந்த நன்னடையோடு இன்றைக்கி எல்லாம் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இருக்குது. இன்றைக்கி எதுங்க இல்லை, இப்போ இது மிகப்பெரிய ஒரு கட்சிங்க அது. அதனால் வந்து இது வந்து சில இல்லை இது ஏதோ இது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கம் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது. ஏன்னா இந்த இயக்கத்தில் பொதுவாக வந்து செயல்படுபவர்கள் செயல்படாதவர்கள் என்று அந்த ஒரு இது இருக்கும். செயல்படுபவர்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்குரிய அந்த மரியாதை அங்கீகாரம், செயல்படாதவர்களாக சில பேர் வந்து தவிர்க்க முடியாது எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதுக்காக நீக்கலை. அவங்களுக்கு வந்து நல்லா செயல்பட்டு நல்ல பொறுப்பு கிடைக்க போகுது. அதனால் இது பெரிய கட்சியில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் கூட்ட பிறகு உங்களுக்கு செய்தி வரும் உங்களுக்கு.